வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் கர்த்தரால் ஏவப்பட்டு ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு அறிவுரைகளை எழுதினார். வெளிப்படுத்துதல் 1:4 வாசிக்கிறோம், யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது என்று. இந்த 7 சபைகள் என்னவென்றால், எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தியரா சபை, சர்த்தை, பிலடெல்பியா மற்றும் லவோதிகேயா சபைகள். இந்த சபைகளை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது நமக்குள் சில கேள்விகள் எழும்பும். அது என்னவென்றால், ஏன் கர்த்தர் விசேஷமாக ஆசியாவில் உள்ள இந்த சபைகளுக்கு எழுதச் சொன்னார்? ஆசியாவில் 7 சபைகள் தான் இருந்ததா? இங்கு சொல்லப்பட்ட இந்த ஆசியா எங்கு இருக்கிறது? எனவே இந்த கேள்விகளுக்கு இப்பொழுது பதிலை பார்ப்போம். முதலில் இந்த ஆசியா எங்கு இருக்கிறது என்று பார்ப்போம். யோவான் துவங்கும் பொழுதே ஆசியா தள்ளுபடி ஆகமத்தில் உள்ள மக்கபெயரின் புத்தகத்திலும் புதிய ஏற்பாட்டிலுமே பார்க்க முடிகிறது. இந்த ஆசியா என்ற பகுதியை பலர் பலவிதமாக கணிக்கின்றார்கள். ஆசியா கண்டம் என்றும், சிலர் சின்ன ஆசியா முழுவதும் என்றும், 3 அட்டாலஸ் என்ற பெர்கமுவின் ராஜா ரோமர்களிடம் கொடுத்த பகுதிதான் இந்த ஆசியா என்றும் சிலர் கருதுகின்றனர். ஆனால் முக்கியமாக புதிய ஏற்பாட்டில் இந்த பகுதி எபேசுவை மையமாக கொண்ட சின்ன ஆசியாவில் தென்மேற்கு பகுதியை குறிப்பதே ஆகும். இப்பொழுது இந்த ஆசியாவில் 7 சபைகள் மட்டும் தான் இருந்ததா, வேறு சபைகள் இல்லையா என்ற கேள்விக்கு பதிலை பார்க்கலாம். இந்த ஆசியாவில் இந்த 7 சபைகள் மட்டுமல்ல, யோவானின் காலத்தில் ஆசியாவில் பல சபைகள் இருந்தன. இந்த 7 சபைகளுள் லவோதிகேயா, எபேசு ஆகிய சபைகளின் அருகில்தான் ஏரப்போலி, கொலோசே, மிலேத்து ஆகிய பட்டணங்களும் அவற்றில் சபைகளும் இருந்தது. மேலும் கலாத்தியா, துரோவா ஆகிய பட்டணங்களும் இந்த ஆசியாவில் தான் இருந்தன. அந்நாட்களில் இந்த பட்டணங்களிலும் சபைகள் இருந்தது. எனவே இத்தனை சபைகள் இருந்தும் ஏன் இந்த 7 சபைகளுக்கு மட்டும் எழுதும்படிக்கு கர்த்தர் சொன்னார் என்றால், இந்த 7 சபைகளும் யோவானின் கண்காணிப்பில் இருந்த மிக முக்கியமான சபைகள். பவுலின் நாட்களுக்கு பின் வந்த உபத்திரவங்களில் இந்த 7 சபைகள் மட்டுமே நிலைத்திருந்தது. மற்றும் ரோமர்கள் தான் முதல் முதலில் தபால் அலுவல்களை துவங்கினார்கள். எனவே இந்த 7 பட்டணங்களும் அப்படிப்பட்ட தபால் நிலையங்கள் அமைக்கப்பட்ட பட்டணங்கள். ஆகவே இந்த பட்டணங்களுக்கு எழுதினால் எல்லா சபைகளுக்கும் சென்றடையும் என்ற நோக்கத்தோடு இவைகளுக்கு விசேஷமாக எழுதப்பட்டது. முக்கியமாக இந்த சபைகளுக்கு யோவான் எழுந்தபோது ஆவியானவர் எபேசு சபைக்கு சொல்லுகிறதை எபேசு சபையில் உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லவில்லை. அதற்கு மாறாக சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 7 என்கிற எண் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதிலும் 55 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளதை பார்க்கலாம். அந்நாட்களில் 7 முழுமையை குறிக்கும் எண்ணாக கருதப்பட்டது. உதாரணத்திற்கு, இயேசுவின் ஜெபத்தில் 7 விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 13 7 உவமைகள், 7 அப்பங்களை வைத்து அநேகருக்கு போஷிக்கப்படுதல், இயேசு சிலுவையில் 7 வார்த்தைகளை பேசுதல் என இப்படி பல காரியங்களை புதிய ஏற்பாட்டில் காண முடியும். எனவே இதை நாம் ஆராய்ந்து பார்த்தால், யோவான் 7 என்று சொல்லும் பொழுது அது அனைத்து சபைகளையும் குறிக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். யோவான் ஒரு சபைக்காக எழுதாமல் எல்லா சபைகளுக்காகவே எழுதினார் என்பதை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வசனம் நிரூபித்திருக்கிறது. எனவே கர்த்தர் இந்த 7 சபைகளுக்கும் சொல்லப்பட்ட அறிவுரைகள் இக்காலத்தில் வாழும் சபைகளுக்கும் பொருந்தும் என்பதில் மாற்றமே இல்லை. இந்த கடைசி காலத்தில் இருக்கும் சபைகள் அவருடைய அறிவுரையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம்.